என்ன சாங் பாட? அவள் பறந்து போனாலே, அவள் பறந்து போனாலே. வேணும், எனக்கு ஓபனிங் சாங் ஒரு வெறித்தனமா கூட. அவள் பறந்து போனா எங்க பறந்து போன இங்கதானே இருக்கேன். ஓகே, அப்ப வேற ஓபன். வரலாம் வரலாமா? வரலாம் வரலாமா? வரலாம் வரலாமா? வரலாமா? வந்துட்டோம்ல. தேங்க்யூ. இதெல்லாம் தேவையா? ஆமா, எதுக்கு இந்த பில்டப்? எது பண்ணாலும் கரெக்டா பண்ணணும். நம்மளை உத்து பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளை பார்த்து அசந்து போகணும். அதுதான் இந்த டப்பிமாவுடைய சூப்பர் ஹிட் ஃபார்முலா. வா, நீ ஆனா ரொம்ப விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்க டப்பிமா. இதெல்லாம் வந்து எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. அதுதான் என் ஸ்டைல். என் தலையில எச்சம் போட்டு போன அந்த பறவையை நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். உடனே பார்த்தேன்னு சொல்லாதே, பார்க்கலன்னு சொல்லணும். அப்படியா? சரி, முதல்ல இருந்து கேளு. என் தலையில எச்சம் போட்டு போன பறவையை நீ பார்த்தியா? பார்க்கல. இன்னொரு ரெண்டு தடவை சொல்லணும், சரியா? ரெண்டு தடவையா? எதுக்கு? மூணாவது தடவை நான் அதுக்கு டைலாக் சொல்லுவேன். ஐயோ, என்ன பாடலாம் படுத்துறா என்ன காட்டுக்குள்ள கூட்டு வந்து. ஐயோ, வீட்டுல உட்காந்து ஒழுங்கா நான் கேரம் போர்டு விளையாண்டு கேட்டுருந்தேன். வேட்டை ஆடலாம் வாங்க கூட்டு வந்து என்ன போட்டு பாடா வருவிக்கிட்டு இருக்கேன். நான் இதுல வர மாட்டேன். பாத்துக்கோ. எனக்கு பயமா இருக்குல்ல. வேட்டையாடுறதுக்குள்ளது வீட்டுக்கு போக வேண்டாமா? நம்ம நேயரெல்லாம் வந்து லைன்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரைம் சொல்லணும், அப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் சொல்லணும், ஏபிசிடி சொல்லணும். இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன தானே இந்த பறவையில சுட போறேன் சுட போறேன்னு பில்டப் குடிக்கே தவிர ஒரு பறவையை கூட சுடவே இல்லை. இந்த மாதிரி அதுதான் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு தடையில போட்டது வாயில போட போகுது. இரு லைன்ல அடுத்து யாராவது இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்போம். சரி கேளு. நான் கேட்டேன்னு சொல்லாத. சரி. ஹலோ. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? Hi, how are you? I am fine. நீங்க எத்தனை படிக்கீங்க? செகண்டா? எனக்கு ஒரு சன். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கோம்? ஆனா இவ்வளவு நேரம் ஒரு பறவை ரொம்ப நேரமா தப்பிமாவுக்கு தண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. ரெண்டு மூணு தடவை தலையில அது ஆயி போயிட்டு. நிறைய பெட்ரோல் டீசல் வேணும்ல? நல்ல ஐடியா. டப்பிமா, உன் முன்னாடி தான் துப்பாக்கி இருக்கல, அதை வச்சு ஷூட் பண்ண வேண்டியதானே? இந்த துப்பாக்கில குண்டு இல்லையே, நான் வரச்சில மறந்து வந்துட்டேனே. ஐயோ, டம்மி துப்பாக்கியா? இந்த குறைந்த குப்பை அப்பவே இருந்து இந்த ஃபைனல் கிளியர் வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். என்னத்தான் பாக்கணும் தனியும் பிடிக்குவேன். ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கான். மரத்துல இருக்கிறதா? அவன் அதுக்கு மேல உன் மதிக்கவே மதிக்காதே. சே, ஒண்ணுமே நம்ம பேச்ச மதிக்க மாட்டேன். இல்ல, அவன் அங்கிருந்து வேற ஏதாவது அனிமல் வருதான்னு வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்குதான் மேல இருக்கான்.
நறுக்கிதான் இருக்கான் முதவி. ஆ, ஒரு தேங்காய் பஜ்ஜி போடலாம்ல, மேல சும்மா வெட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆ ஆமா, நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது அனிமல்ஸ பிடிச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி ஓகே, அப்ப நான் வந்ததுக்கு ஏதாவது ஒரு பா. ஆ, பூனை அது ரொம்ப டேஞ்சரான அனிமல் ஆச்சே. ஆமா, அது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த வைக்கிறே. சரி, நீங்க இப்ப ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா? நீங்க பாடுறத கேட்டு இந்த டைகர் ஓடியே போயிடணும். பாட்டு தெரியாதா? ஆ சரி ஓகே, அப்பனா ரைம்ஸ் ஏதாவது தெரியுமா? ஆ பாடுங்க. என்ன டப்பீமா, எங்க போன நீ? அவங்க பாடிக்கிட்டு இருக்கிற அப்படி கவனத்தை திசை திருப்பி அந்த புலியோட வாழை பிடிச்சி ஒரு ஆடி அடிக்கலன்னு பார்த்தேன், ஆனா அது ஓடிட்டு. ஓடுது. சரி ஓகே, தேங்க்யூ. நாங்க எப்படியாவது இந்த புலியை வந்து நீங்க பிடிச்சே ஆகணும். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா கால் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய். டப்பிமா, என்ன டப்பிமா, இடையில திடீர்னு உள்ள போய் புளிய வாழலாம் பிடிச்சா கதை விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைங்க கிட்ட நம்ம என்னைக்கு நம்ம கெத்தை விட்டு கொடுக்க கூடாதுல்ல? அப்ப கீழே போய் என்னத பிடிச்சிருந்த? சும்மா கீழே கொஞ்ச நேரம் கால் வலிச்சுன்னு உட்காந்தான் பைவோ ஒருத்தன். உட்காந்தான் உட்காந்துருக்கியா? ஆமா, அது என்ன பிளாஸ்க்ல? அது காஃபி. காஃபி? பரவாயில்ல, காஃபி வேற நல்லா இருக்கு. அப்புறம் நிறைய கேக், பிளாக் ஃபாரஸ்ட்ல வாங்கின ஸ்நாக்ஸ், கட்லெட். அப்புறம் வேற என்ன இருக்கு இதுல? அந்த இதுல இருக்குல்ல, பிரவுனி கேக். ஆமா, நீ வேட்டையாட வந்த மாதிரியே தோணல. ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். புளி வந்தா என்ன செய்வே திடீர்னு? அதுக்கு ரெண்டு கொடுக்க வேண்டியதுதான். புளி உனி அட்டாக் பண்ணினா என்ன பண்ணுவேன்? அது வரியா? சரி சும்மா ஏறி. இவன் ரொம்ப நேரமா ஃபைன் கிளாஸ்ல பாத்துக்கிட்டே இருக்கான். என்னத்தை பார்த்தான்? பாட்டு பாப்போமா? சரி ஓகே.